வணக்கம் வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழமொழிகள் பழமொழிகளை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதில் நிறைய பேருக்கு அதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாயை கண்டால் கல்லை காணோம் ஸோ இந்த பழமொழியை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த பழமொழி நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஏதோ ஒரு நாய் இருக்குது அதை நம்ம பார்க்குறோம் அது நம்மளை கடிக்க வர மாதிரி தெரியுது அப்படின்னா அதை அடிக்கிறதுக்காக கல்லை தேடுவோம் அந்த டைமில் கல்லை கிடைக்கல அப்படின்னா நாயக்கண்டா கல் நாய் ஓடிரும் நம்ம கல்லை எடுக்கும் போது நாய் ஓடிடும் அப்போ சொல்லுவோம் நாயக்கண்டாக கல்லை காணோம் அப்படின்னு ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் அது இல்லைங்க நாயை கண்டால் கல்லை காணோம் ஸோ இந்த இடத்துல நாய் அப்படின்னா நாயகன் அதாவது இறைவன் கோவிலில் இருக்க சிலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கல்லால் தான் செதுக்கியிருப்பாங்க அந்த சிலைகளை வந்து கல்லாக பார்த்தால் இறைவன் என்று நாயகன் வந்து தெரிய மாட்டார் சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது இதுதாங்க இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் ஆனால் அது தெரியாமல் நம்ம நிறைய பேர் அதை தப்பாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கோங்க இனிமேலாவது அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம பயன்படுத்தலாம் குறைக்கின்ற நாய் கடிக்காது ஸோ இந்த பழமொழி கேட்டதுமே எல்லாருக்குமே தெரியும் குறைக்கின்ற நாய் கடிக்காது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா நாய் குறைச்சது அப்படின்னா அது கடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா அதுக்கு அர்த்தம் வந்து அப்படி கிடையாது குறைக்கின்ற கிடையாது குழைக்கின்ற குழைக்கின்ற அப்படின்னா நம்ம கூட வந்து ரொம்ப நெருங்கி நம்ம கிட்ட வாழை ஆட்டிக்கிட்டு குழைந்து உழைந்து மகிழ்ச்சியை அந்த நாய் வந்து எப்போவுமே வந்து நம்மளை கடிக்காது அதாவது நம்ம கூட வந்து நெருங்கி பழகிருச்சு அப்படின்னா அந்த நாய் வந்து நம்மளை கடிக்காது அப்படிங்கிறது தான் அதோட உண்மையான அர்த்தம் யானைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் ஸோ இதையும் நம்ம நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து எல்லாருக்கிட்டையுமே இந்த பழமொழியை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஏதோ ஒன்று நம்ம கேட்டு கிடைக்கல அந்த டைம் அவங்க ஹெல்ப் பண்ணல அப்படின்னா கூட நம்ம என்ன சொல்லுவோம் இரு இரு யானைக்கு ஒரு காலம் வரும்போது உனக்கு ஒரு காலம் வராமையாக இருக்க போது அப்போ பார்த்துக்கிறேன் நான் அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் அதுக்கு அர்த்தம் அது கிடையாதுங்க உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக சிரிப்பீங்க யானை அப்படிங்கிறது யானை கிடையாது ஆணை ஆனை சரிங்களா ஆ பிளஸ் நெய் ஸோ அதை பிரித்து எழுதும்போது ஆ பிளஸ் நெய் அதாவது பசுவின் நெய்னு அர்த்தங்க பூனை கிடையாது பூனை ஸோ அதை பிரிச்சு எழுதணும் அப்படின்னா பூ ப்ளஸ் நெய் அதாவது பூவில் உறும் தேன் நம் இளமையில் பசுநெய்யை விரும்பி உண்போம் வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம் ஸோ அதுதான் இதோட அர்த்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இளமையில் ஆனை முதுமையில் பூனை நெய் இதை தான் நம்ம ஆணைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம்னு சொல்லி தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதோட உண்மையான அர்த்தம் இதாங்க ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் நம்ம பேச்சு வழக்குல நிறைய சொல்லுவோம் ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் நம்ம கிட்ட நிறைய இருக்குதுங்கிறதுக்காக அதை வந்து அள்ளி அள்ளி கொடுக்க கூடாது எதுவா இருந்தாலும் எந்த பொருளா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அளந்து போடணும் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்திட்டு இருக்கோம் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் அப்படிங்கிறது தான் சரியான விளக்கம் அதுக்கு அப்படின்னா புரியாமல் எதையும் மனநம் செய்யக்கூடாது நினைவில் கொள்ளக்கூடாது கற்கும் போதே தெளிவாக புரிந்த பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும் இதுதான் இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் ஆனால் அது தெரியாமல் நம்ம இதை தவறாக தான் பயன்படுத்திக்கிட்டுருக்கோம் இனிமையிலாவது இந்த பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இந்த பழமொழியோடய அர்த்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ